பல அதிக தகவல்களை அழக தமிழில் நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நம் நாம் விட அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வரலாற்றில் நவம்பர் இருபது என்பது மிக முதன்மையான மறக்கவே முடியாத ஒரு நாள் என்று நாம் சொல்லலாம் அதிலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்திருக்கிற இந்த நவம்பர் இருபது என்பது மீண்டும் குறித்து கொள்ள வேண்டிய ஒரு நாடாக ஆகிறது ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதிதான் கட்சி என்று பரவலாக அறியப்பட்டிருக்கிற தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோன்றியது எனவே தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்து நூற்றாண்டில் கால் வைக்கிற நாள்தான் இரண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் இருபது இந்த ஆண்டு நீதி கட்சியின் நூற்றாண்டு ஒரு கட்சி தொடங்கி நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த கட்சியால் ஏற்பட்ட நல்ல விளைவுகள் இந்த மண்ணில் இப்போதும் நினைவுகூரப்படுகின்றன எதிர்காலத்திலும் அந்த கட்சி ஆற்றிய பணிகள் என்றைக்கும் நினைவில் இருக்கும் என்கிற அடிப்படையில்தான் இந்த நவம்பர் இருபது என்பது வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கிறது நீதி கட்சியின் மீது எதிர் விமர்சனங்களும் உண்டு என்பதை நாம் அறிவோம் எந்த கட்சியை பற்றி எந்த தலைவரை தான் எதிர் விமர்சனம் இல்லை ஆனாலும் இரண்டையும் சீர்தூக்கி பார்க்கிற போது குணம் நாடி குற்றமும் நாடி பார்க்கிற வேளையில் நீதி கட்சி இந்த மண்ணுக்கு செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தத்தை வேறு எந்த கட்சியும் எந்த ஆட்சியும் அதற்கு முன்னால் செய்ததில்லை என்பதுதான் அடிப்படையான உண்மை இங்கிலாந்திலே இருந்து வந்த வெள்ளையர்கள் நம் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஓர் அரசாகவும் கூட நீதி கட்சியினுடைய அரசு இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது ஆண்டு அந்த கட்சி தோற்றம் பெற்றது பெயரை பெற்றது அதற்குரிய அறிக்கை வெளியாயிற்று என்றாலும் அதற்கு முன்னோட்டமாக பல செய்திகளும் பல சமூக சூழல்களும் இருந்தன என்பதுதான் உண்மை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலேயே இந்த சிந்தனை போக்கு தொடங்கிவிட்டது படிப்பு வேலைவாய்ப்பு பதவி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மிக குறைவான சதவீதத்தில் உள்ள ஒரு சமூகத்தினருக்கு தான் என்கிற நிலை சமூக அநீதி இதனை மாற்றியே தீர வேண்டும் என்கிற அந்த போக்கு அந்த எண்ணம் ஏறத்தாழ பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் தொடங்கி இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அது துளிர் விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அது உருப்பெற்றது என்று சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் யுனைடெட் மெட்ராஸ் மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்கிற ஒரு அமைப்பு அதுவே பிறகு திராவிடர் சங்கம் என்று பெயர் மாற்ற பெற்றது அதுதான் தொடக்க புள்ளி அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது ஆண்டு மிக தெளிவாக தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று தொடங்கி அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதனுடைய அறிக்கை பார்ப்பனர் அல்லாதோரின் அறிக்கை நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்பது வெளியிடப்பட்டது இந்த மேனிஃபெஸ்டோ என்கிற சொல் அரசியல் அறிந்தவர்களின் இடையிலே பழக்கமான ஒன்றுதான் காரல் மார்க்ஸும் எங்கல்சும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியிலே எழுதி வெளியிட்டு அந்த அறிக்கைக்கு பெயர் பொது கட்சி அறிக்கை கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்பது அதேபோல நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்கிற ஒன்றை மூன்று பெரும் தலைவர்கள் ஒன்று கூடி நீதி கட்சியை தொடங்கி வெளியிட்டார்கள் ஒருவர் பி டி தியாகராயர் இன்னொருவர் டி எம் நாயர் மூன்றாம் டாக்டர் சி நடேசனார் இந்த மூவரும் தான் நீதி கட்சி தொடங்குவதற்கான அடிப்படை தூண்களாக இருந்தார்கள் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி சென்னையிலே ஒரு அமைப்பு கூட்டம் நடைபெற்றது அது வேப்பேரியிலே இருக்கிற எத்ராஜ் முதலியார் அவர்கள் வீட்டில் நடைபெற்றதாக சில தகவல்களும் விக்டோரியா அரங்கில் நடைபெற்றதாக சில தகவல்களும் கூறுகின்றன எப்படி இருப்பினும் அந்த கட்சியினுடைய தொடக்க அமைப்பு கூட்டம் சென்னையிலே தான் நடைபெற்றது அதில் புகழ்பெற்ற பெரும் தலைவர்கள் அன்றைக்கு இருந்த பார்ப்பனர் அல்லாதோர் என்று சொல்லப்படுகிற அத்தனை சமூகங்களினுடைய சார்பாளர்களாக பலரும் அன்றைக்கு கலந்து கொண்டார்கள் குறிப்பாக நான் முதலில் குறிப்பிட்ட அந்த மூன்று பெருமக்களோடு ராவ் பகதூர் எம் சி ராஜா அவர்கள் அதிலே கலந்து கொண்டார் பனகல் அரசர் அன்றைக்கு அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார் முத்தையா முதலியார் கலந்து கொண்டார் இப்படி பல்வேறு தலைவர்களும் ஒருங்கிணைந்து இப்படி ஒரு அமைப்பை தொடங்குவது அந்த அமைப்பினுடைய நோக்கம் ஒன்றுதான் இருக்கிற அரசாங்க பணிகள் கல்வி எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட மூன்று சதவீதம் மட்டுமே உள்ள சமூகத்தினர் பெற்றுக்கொண்டிருக்கிற சூழலை மாற்றி பார்ப்பனர் அல்லாதவர்களினுடைய பிள்ளைகளும் படிக்க வேண்டும் அவர்களுக்கும் அரசு வேலை வாய்ப்புகளில் இடம் வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்துத்தான் அந்த கட்சி தொடங்கப்பெற்றது தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் நடத்திய ஒரு பத்திரிகையினுடைய பெயர் ஜஸ்டிஸ் என்கிற காரணத்தினாலே அதனையே வைத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி கட்சி என்று சுருக்கமாக அது அறியப்பட்டது அந்த நீதி கட்சி தொடங்கப்பட்ட நான்கே ஆண்டுகளில் சென்னையில் ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் நீதிக்கட்சியினுடைய ஆட்சி இந்த நாட்டில் நடைபெற்றது அந்த காலகட்டத்திலே தான் கம்யூனல் ஜீவோ என்று நாம் சொல்லுகிற இடஒதுக்கீட்டுக்கான அரசு ஆணை முதலில் பிறப்பிக்கப்பட்டது அந்த நீதிக்கட்சியின் ஆட்சியிலே தான் இந்து அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது நீதிக்கட்சியின் ஆட்சியிலே தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் இனிமேல் பறையர்கள் பல்லர்கள் என்று அழைக்கப்படக்கூடாது அவர்கள் ஆதி திராவிடர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று அவர்களின் கோரிக்கையை ஏற்று அரசு ஆணை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுதான் தாழ்த்தப்பட்ட மக்களை ஏற்ற மறுக்கிற பேருந்துகளினுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஜில்லா போர்டு தலைவராக இருந்த டபிள்யூபிஏ சவுந்தரபாண்டியனார் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார் இப்படி நீதி கட்சியால் இந்த மண்ணில் உடைந்த நன்மைகளை நாம் கொண்டே போகலாம் அடிப்படையில் சமூக நீதியும் சமத்துவமும் அந்த கட்சியின் நோக்கமாக இருந்தது எதிர் விமர்சனங்களும் இருந்தன என்று நான் முதலில் குறிப்பிட்டேன் வேறொன்றும் இல்லை நீதிக்கட்சியிலே இருந்தவர்களெல்லாம் திவான்கள் ராவ் பகதூர்கள் சருகள் இப்படி வெள்ளைக்காரர்களால் பட்டம் கொடுக்கப்பட்டவர்கள் ஜமீன்தார்கள் ஜரிகை குல்லாக்கள் என்று ஒரு விமர்சனம் உண்டு அது முற்றிலும் தவறானது பொய்யானது என்று சொல்லிவிட முடியாது ஆனால் இயற்கையின் போக்கு அப்படித்தான் இருக்க முடியும் சமூகத்திலே யார் வசதியுடையவர்களோ வலிமையானவர்களோ அவர்கள்தான் பொது எதிரியை தொடக்கத்தில் எதிர்க்க முடியும் ஆனால் கால ஓட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது நீதி கட்சி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சுயமரியாதை இயக்கம் தொடங்கிற்று அந்த சுயமரியாதை இயக்கம் இந்த விமர்சனங்களையும் தகர்த்து எரிந்து மக்கள் இயக்கமாக மலர்ந்தது எனவே நவம்பர் இருபது தமிழர்களின் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு பொன்னாள்